கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 45வது திருநாமம் பத்மோத்பவா என்பது. அடியனுடைய ஊரான கும்பகோணத்துல ஆறாவமுதமாக ஷார்கபாணி பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். இன்னைக்கும் வந்து சேவிச்சு பாருங்களேன், ஷார்கபாணி உற்சவர் மூக்கும் மொழியுமா அவ்வளோ அழகா இருப்பார். அடியனூர முறை அப்படித்தான், ஷார்கபாணி பெருமாளுடைய பிரம்மோத்சவத்தை சேவிக்க போனேன். அன்று கருட வாகனம், அப்போ ஸ்ரீ உவே சௌந்தரம் பட்டாச்சார் சுவாமின்னு பெருமாளுக்கு ரசித்து ரசித்து அலங்காரம் பண்ணக்கூடிய பட்டாச்சார் சுவாமி. சுவாமி, இந்த பெருமாளுக்கு முன்னிலும் பின்னழகிய பெருமாள்னு பேர். ஆனால் நீங்கள் என்னடாண்ணா பின்னழகை இப்படி திண்டெல்லாம் வச்சு மறைச்சுடுறளே, ஒருவேளை கண்டுபடக்கூடாது, திருஷ்டி போடப்படாதுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறேளான்னு கேட்டேன். அர்ச்சக சுவாமி சுவையாக சாதித்தார். அதுவும் ஒரு காரணம்தான், பெருமாள் முன்னிலும் பின்னழகியவர், இவருக்கு இப்போ தனியாக நாம் மாலை இதெல்லாம் போட்டு தான் அழகுன்னு இல்லை, பின்னழகு ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் யாராவது இதை பார்த்து கண்ணு வச்சுட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய திண்டெல்லாம் போட்டு மாலைகளையும் போட்டு அதை கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரணமும் அர்ச்சகர் சாதித்தார். என்னென்னா, பொதுவாகவே சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் பெருமாளுக்கு மாலைகள் நிறையா வரும். அதனால் எல்லா மாலைகளையும் நம்ம மொத்தமாக பெருமாள் திருமேனியில் சாத்தினோன்னா அது பெருமாளுக்கு வலிக்காதா? ஏன்னா எக்கச்சக்கமாக வரிசையாக மாலைகள் அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருப்பா, அத்தனையும் அவரோட மெல்லிய திருமேனிக்கு தாங்காது இல்லையா? அதனால தான் பின்னாடி நாங்கள் திண்டு வச்சு அந்த திண்டு மேலே இந்த மாலைகளை போட்டுடுறோம்னார். அடியன் சொன்னேன், சுவாமி நீங்கள் போட்டுடுறே, ஆனால் இந்த பின்னழகு சேவைங்கிறது கிடைக்காம போய்டுறதேன்னு. அப்போது அர்ச்சக சுவாமி ஒரு விஷயம் சாதித்தார். இல்லை, இந்த ஊரில் பெரியோர்கள்லாம் ஸ்தலபுராண ரீதியிலும் ஆகம ரீதியிலும் ஒரு விஷயம் சொல்லுவா, இந்த பெருமாளுடைய பின்னழகுங்கிறது ரொம்ப வசதியானதுன்னு சொல்லுவா. அதனால தான் அவ்வளோ தூரம் இதை வந்து வெளியில் காட்டாமல் நாங்கள் மறைச்சி வைக்கிறோம், ஏன் நீங்கள் பின்னழகை காட்டுறது இல்லைன்னு கேட்டேன். அப்போ அர்ச்சக சுவாமி ஒரு விஷயம் சாதித்தார். பார்க்கடல் கடைந்தார்கள் அல்லவா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைந்த வரலாற்றை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள். பார்க்கடல்லேருந்து மகாலட்சுமி வரா, ஆனால் லிட்ரலி என்ன ஆகுதுன்னா லக்ஷ்மி கையில் சுயம்வரம், அங்கேயே பார்க்கடல்லேருந்து தோன்றின உடனேயே லக்ஷ்மிக்கு சுயம்வரம், கையில் மாலை எடுத்துண்டா எல்லா தேவர்களும் ஆகா லக்ஷ்மி எண்கழுத்தில் மாலை போட போகிறாளா, எண்கழுத்தில் மாலை போட போகிறாளா என்று எதிர்பார்த்து கொண்டு பல தேவர்கள் லக்ஷ்மியை நோக்கி நிற்க பெருமாள் மட்டும் என்ன பண்ணாராம், மொத்தமாக திரும்பி நின்றாராம். லக்ஷ்மியையே பார்க்காமல் முகத்தை திருப்பி கொண்டு பெருமாள் மட்டும் திரும்பி நின்றாராம். ஆனால் லக்ஷ்மி என்ன பண்ணா, இவா எல்லாரையும் விட்டுட்டு திரும்பி நின்னார் பாருங்க பெருமாள், அவரை பிரதட்சிணம் பண்ணி முன்னாடி போய் அந்த பெருமாள் கழுத்தில் மாலை இட்டாளாம். எதுக்கு இவர் ஒன்றும் தெரியாதவர் மாதிரி திரும்பி நிற்கணும்? ஆச்சாரியர்கள் சொல்லுவா, இவர் பார்க்கடலை கடைஞ்சதே லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கத்தான், இவர் எதுக்கு திரும்பி நிற்கிறார்? லக்ஷ்மி தேடி போய் என் மாலை போடுறான்னா என்னன்னா, லக்ஷ்மியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சாரா மகாலட்சுமி தாயார. அதுக்கு என்ன வழினா, இவர் முன்னிலும் பின்னழகிய பெருமாள், பெருமாளுக்கு முன்னழகை விட பின்னழகு தானே வசத்தி, அதனால என்ன பண்ணிட்டார், பின்னழகை காட்டினாதான் லக்ஷ்மி மயங்குவாள், முன்னழகுக்கு கூட மயங்க மாட்டாள், பின்னழகுக்குத்தான் மயங்குவாள்னு சொல்லி அப்படி திரும்பி நின்றுட்டாரான். லக்ஷ்மியை பார்க்க பிடிக்காம இல்லை, அவள் பின்னழகை பார்க்க வேண்டும் என்றால் இவர் இப்படி முன்னாடி நின்னா அவளால் பின்னழகை பார்க்க முடியாது இல்லையா? அதனால தான் இவர் திரும்பி பின்னாடி நின்றுட்டார். அப்போ லக்ஷ்மி வரும்போதே பெருமாளுடைய பின்னழகை பார்த்துட்டாளாம். முன்னிலும் பின்னழகிய பெருமாளாகிய அந்த ஆறாவமுதனின் அழகிலே ஈடுபட்டு அப்படி சுற்றி வந்து அவர் கழுத்தில் மாலை போட்டாளாம். அதனால கும்பகோணத்திலையும் பெருமாள் என்ன பண்ணிட்டாராம், இந்த பின்னழகை தாயாருக்குன்னே ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுட்டார். அதனால தான் கும்பகோணத்தில் பாருங்கோ, பெருமாள் சன்னதியின் கர்ப்ப கிரகத்துக்கு ஜஸ்ட் பின்னாடி நீங்கள் பார்த்தேன்னா பொற்றாமரை குளம் இருக்கும். அதாவது ஜஸ்ட் கோவில் பிரிமிசஸ், பின்னாடி கோவில் மதில் சுவர், அதுக்கு இந்த பக்கம் பார்த்தா பெருமாளுடைய கருவறையின் பின்பகுதி, அந்த பக்கம் பார்த்தா பொற்றாமரை குளம். அந்த பொற்றாமரை குளத்தில் தான் தாயார் கோமலவல்லி தாயாராக கும்பகோணத்திலே அவதரித்தாள். அங்கே இன்னும் அந்த மண்டபம் இருக்கிறது. அப்போ பொற்றாமரை குளத்தில் உள்ள அந்த நீராழி மண்டபம் கோமலவல்லி தாயாரின் அவதார ஸ்தலத்திலேருந்து பார்த்தா நேர ஷார்கபாணி பெருமாளுடைய பின்னழகு தெரியும். அப்ப பெருமாள் என்ன பண்ணிட்டாராம், இந்த அழகு தாயாருக்குன்னு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாராம். ஏன்னா அவருடைய பின்னழகை ரசிக்க வேண்டுங்கிறதுக்காகத்தான் கும்பகோணத்துல பொற்றாமரை குளத்திலே ஒரு தங்கத்தாமரையிலே தாயார் தோன்றினாள். அப்படி பெருமாளுடைய பின்னழகை ரசிப்பதற்காகவே தங்கத்தாமரையில் தோன்றினாள் அல்லவா, தோன்றி அவர் பின்னழகில் தானே ஈடுபட்டாள். அதனாலதான் பத்மோத்பவா, பத்மம்னா தாமரை, உத்பவானா தோன்றியவள், பத்மோத்பவா தாமரையிலே தோன்றி பெருமாளின் பின்னழக ரசிக்கிறார். பத்மோத்பவாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த கோமலவல்லி தாயார் நமக்கும் வாழ்க்கையிலே உள்ளமும் புறமும், ஏன்னா உள்ளும் புறமும் அழகா இருக்கணும், வெளி அழகு மட்டும் போராது, அப்போ அழகான எண்ணங்கள் அழகான தோற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும்படி தாயார் அருள் புரிவாள். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின்
46வது திருநாமம் பத்மமுகி என்பது. இந்த காட்சியை சில இடங்களில் சேவிக்கலாம். அதில் முக்கியமான இடம் எங்கன்னா கும்பகோணத்தில் பெரிய கடை வீதியில் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் இருக்கிறது. அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் திருக்கோவிலில் நடாதுரம்மாள் தேசிகனை மடியில் உட்கார வச்சு ஆசிர்வாதம் பண்ணும் இதே திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். தேசிகனை மடியில் வைத்து ஒரு குழந்தை ஆசீர்வாதம் பண்ணுறதுனா இப்படி பண்ணணும். பிரதிஷ்டாபித வேதாந்தகா, நீ வேதாந்த நெறியை நன்றாக நிலைநாட்டி இதற்கு புறம்பான கருத்துக்களையெல்லாம் வாதத்திலே வென்று வேதம் வல்லார்களாலே கொண்டாடப்பட்டு காலக்ஷேபம், உபன்யாசம், பகவானை துதி செய்தல், கைங்கரியம் உள்ளிட்ட எல்லா மங்களங்களும் நிறைய பெற்று வாழ்வாய் என்று தேசிகனுக்கு நடாதுரம்மாள் அப்போது செய்த ஆசிர்வாதம். அதுக்கப்புறம் நடாதுரம்மாள் என்ன பண்ணார், அப்புள்ளார் தேசிகனுடைய தாய் மாமனை கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப வயசாயிடுத்து, இந்த குழந்தைக்கு என்னால் எவ்வளோ சொல்லித்தர முடியும்னு தெரியல, அதனால் என்னிடம் கற்ற வித்தியைகளை எல்லாம் நீங்கள் இவருக்கு சொல்லித்தர வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே நான் உங்களுக்கு கருட மந்திரம் உபதேசம் பண்ணியிருக்கேன், கருடனை குறித்த மந்திரம், அதை இவருக்கு சொல்லி வையுங்கள் என்று நடாதுரம்மாள் சொல்லி வைத்தார். அதன் அடிப்படையில் அப்புள்ளார் பின்னாடி தேசிகனுக்கு எல்லா கலைகளும் உபதேசம் செய்து கருட மந்திரத்தையும் உபதேசம் செய்தார். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்தில் இருந்து புறப்பட்டு திருவகீந்திரபுரம், கடலூருக்கு அருகில் உள்ள திருவகீந்திரபுரம், அங்கே ஔஷதகிரிங்கிற மலைக்கு போய் அங்கே கருட மந்திரத்தை இடைவிடாது ஜபம் பண்ண கருடன் தேசிகனுக்கு நேராகவே காட்சியளித்தார். காட்சியளித்த கருடன் ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார். குதிரை முகம் படைத்த பெருமாளுடைய வடிவம், ஞானத்துக்கெல்லாம் அதிபதி ஹயக்ரீவர், அவருடைய மந்திரத்தை தேசிகனுக்கு உபதேசம் செய்தார். அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை இடைவிடாமல் ஜபம் செய்தார் சுவாமி வேதாந்த தேசிகன். அதன் பின் ஹயக்ரீவரே நேராக வந்து தேசிகனுக்கு காட்சியளித்தார். காட்சியளித்து தன் திருவாய் அமுதம், லாலாமிருதம்னு சொல்லுவா, அந்த ஹயக்ரீவருடைய திருவாய் அமுதம், அதில் தான் அத்தனை ஞானமும் இருக்குது, அதை தேசிகனுக்கு கொடுத்துட்டாரோ, அதை எப்போ இவர் பெற்றுக்கொண்டாரோ அந்த நாக்கில் அப்படி ஒரு கவி சாத்துரியம், கவி தார்க்கிக சிம்ஹம் என்று, கவிதார்க்கிக கேசரி என்று கவியிலும் தர்க்கத்திலும் சிங்கமாக அவர் விளங்க தொடங்கினார். அது மட்டும் இல்லை, காட்சி கொடுத்த ஹயக்ரீவர் தேசிகன்ட்ட கேட்டாராம், நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கேனே, உட்கார்றதுக்கு ஏதாவது இடம் கொடுக்க மாட்டியான்னு கேட்டாராம். தேசிகன் சாதிச்சாராம், என் நாக்கு இருக்குது, இதுலேயே வந்து உட்காந்துக்கோயே, ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாகா, என் நாக்கிலேயே வந்து உட்காருன்னாராம். அதனால் தேசிகனுடைய நாவிலேயே வந்து ஹயக்ரீவர் அமர்ந்து கொண்டார். அதனால தான் அந்த ஒரு கவி சாத்துரியம், அவருக்கே உரித்தான அந்த தர்க்கம் பண்ணக்கூடிய தன்மை, இதெல்லாம் அவருக்கு ஏற்பட்டது என்பது வரலாறு. இந்த சுவாமி வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவர்கிட்ட கேட்டாராம், எனக்கு நீ இவ்வளவு ஞானத்தை உன் திருவாய் அமுதத்தால் கொடுத்தியே, உன் திருவாய் அமுதத்துக்கு எப்படி அவ்வளோ அனுகிரக சக்தி, அவ்வளோ ஞானம் உன் திருவாய் அமுதத்துக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டாராம். இது ஒரு ரசமான அனுபவம், உன் திருவாய் அமுதத்துக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டாராம். அதுக்கு ஹயக்ரீவர் பதில் சொன்னாராம், அதுவா, என்னுடைய மடியிலேயே வித்யாலக்ஷ்மின்னு லக்ஷ்மி அமர்ந்திருக்கிறாள் பார், அவள் தனது திருவாய் அமுதத்தை எனக்கு தருகிறாள். இதுவும் உலகியலுக்கு அப்பாற்பட்ட கோணத்தில் தான் பார்க்க வேண்டும். அப்போ ஹயக்ரீவர் அவர் ஞானத்துக்கு அதிபதியா இருக்காருனா, அதுக்கு என்ன காரணம்னா, அவர் மடியிலே வித்யாலக்ஷ்மி, வித்யைக்கெல்லாம் ஆதாரமான லக்ஷ்மி இருக்காளாம். இந்த ஹயக்ரீவருடைய அந்த வாய், குதிரை முகம் படைத்த அவருடைய மூக்கு வாய், நன்னா கவனிச்சு பாருங்கோ, அடிக்கடி அந்த லக்ஷ்மிகிட்ட போயிட்டு போயிட்டு வருமா. அதனால் அந்த லக்ஷ்மி என்ன பண்ணுறாளாம், அவள்தான் ஞானமே வடிவெடுத்தவள், அந்த வித்யையின் வடிவமான தன் திருவாய் அமுதத்தை அவ ஹயக்ரீவருக்கு தரா, இதுவும் உலகியலுக்கு அப்பாற்பட்டு. அதை பெற்றுக்கொண்ட ஹயக்ரீவர் தான் நமக்கு திருவாய் அமுதத்தை கொடுத்து ஒத்தொத்தருக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதனால் ஹயக்ரீவர் சொன்னாராம், எனக்கு கொடுக்குறவளே அவ தான், அதனால தான் அடிக்கடி அங்கே போயிட்டு போயிட்டு வரேன்னாராம். இப்படி ஹயக்ரீவருடைய முகம் என்பது, பெருமாளுடைய முகம் என்பது அடிக்கடி மகாலட்சுமியை போய் சந்தித்து விட்டு சந்தித்து விட்டு வரதாம். அப்படி இவருடைய முகம், சான்ஸ்கிரிட்ல பத்மம்னா தாமரைன்னு மட்டும் அர்த்தம் இல்லை, பத்ம என்றால் ஃப்ரீக்வெண்ட்லி விசிட்டிங்னு அர்த்தம், ஃப்ரீக்வெண்டிங்னு கூட ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள், அடிக்கடி சந்திப்பது. பத்மமுகினா அடிக்கடி சந்திக்கும் முகத்தை உடையவள். யாருன்னா பெருமாள் அடிக்கடி சந்திக்கும் முகத்தை உடையவள். ஏன்னா இந்த ஹயக்ரீவர் என்ன பண்றார், மடியிலேயே லக்ஷ்மியை உட்கார வச்சுட்டு அடிக்கடி தன் முகத்தால் லக்ஷ்மியின் முகத்தை போய் சந்திச்சுட்டு சந்திச்சுட்டு அங்கேருந்து அமுதத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து பக்தர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்துட்டே இருக்கார். அப்போ பகவானையாலே அடிக்கடி சந்திக்கப்படும் முகத்தை உடையவளுக்கு பத்மமுகின்னு பேரு. வித்யைக்கெல்லாம் ஆதாரம்ங்கிறோம், எதனால ஆதாரமா இருக்காருனா அங்கேருந்தான் வாங்கிக்கிறாராம். அதனாலதான் தாயார் பத்மமுகி, பகவானாலே அடிக்கடி சந்திக்கப்படும் முகத்தை உடையவள் என்று அழைக்கப்படுகிறாள். பத்மமுக்கியை நமகா, பத்மமுக்கியை நமகா
என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயார் நமக்கும் உயர்ந்த ஞானத்தை தந்தருள்வாள். நன்றி, வணக்கம்.